அடுத்த டாபிக் இன்ஸ்ட்ருமெண்டேஷன். ஏகப்பட்ட இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குது, அதெல்லாம் பார்த்தீங்களா? யாரும் பார்த்துட்டீங்களா? பார்க்காதவங்க கை தூக்குங்க. எல்லோரும் பார்த்துட்டம்மிங்க. அதெல்லாம் நீங்கள் எங்கேயா பெரிய ஹாஸ்பிட்டல் போனால் தான் பார்க்க முடியும். அதனால் முடிச்சுட்டு என்னென்ன இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குங்கிறத பார்த்துட்டு போயிருங்க. அவர் சார் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கார், ஒரு 5 நிமிஷம் வந்துடுவார். அந்த 5 நிமிஷம் நான் பயன்படுத்திக்கிறேன். சும்மா ஒரு படம் தான், பேச போகிறதே இல்லை. நீங்களே பார்த்து அதை பேசிக்கிங்க சார். எந்த கெமட்டாலஜியில் இந்த படத்தை தான் முத முத ரெக்கார்ட் நோட்டில் போட சொல்கிறீங்க. மைக்ரோபயாலஜி ரெக்கார்ட் நோட்லேயும் இதை தான் முதல்ல போட சொல்கிறீங்க. இப்போ இங்கே வந்தாலும் இதே கதை தான். சரி, ரைட்டு. இது எதுக்கு போகிறேன் அப்படின்னா, அந்த புக்கில் நம்ம இன்றைக்கி போட்டிருக்க புக்கில் உள்ள படத்தை தான் நான் போடுறேன். இது கெமட்டோபாய்சிஸ் அப்படின்னா, யாரா ஒரு ஆள் ஒரே வார்த்தையில் பேசிக் தான். அந்த புக்கில் எதுவுமே கிடையாது, அட்வான்ஸே கிடையாது, பேசிக். ஆனால் அவங்களுக்கு தெரிஞ்சு தான் ஆகணும். தெரியாமல் இது தெரியலனா அதுக்கு பிறகு அட்வான்ஸாக கற்றுக்கிட்டு புண்ணியமே இல்லை. பிளட் செல் ஃபார்மேஷன், மெச்சூர் செல்ஸ் நம்ம பாடியிலேருந்து பிளட் சர்க்குலேஷன் பிளட் சர்க்குலேஷனுக்கு வர்றதுக்கு முன்னாடி எந்தெந்த ஸ்டேஜில் இருக்கும். சரி, அது எங்கே வந்து ப்ரொடியூஸ் ஆகுது பிளட் செல்ஸ்லாம்? போன்மேரோவில் ப்ரொடக்ஷன் ஆகிற அந்த ஆர்பிசி டபிள்யூபிசி பிளேட்லெட் மூணும் ப்ரொடக்ஷன் ஆகிற அந்த மெச்சூர் செல்லுக்கு உள்ள இம்மெச்சூர் செல்ஸ் தான் இது இந்த மாதிரிலாம் ஆகும். இது விளக்கங்கள்லாம் உங்களுக்கு இந்த படத்தை பார்த்துட்டு நீங்கள் நாளைக்கு போய் உங்களுக்கு எங்கள் கிளாஸ் எடுத்துங்க. இது அந்த பாலிமார்ஸ், லிம்போசைட், இயோசினோபில், பேசப்பில். அது நம்ம படம் வரைஞ்சினா ஒரே மாதிரி தான் வரையும். ஒரு படம் வரைஞ்சால் ஒரு ஸ்ட்ரக்சரில் தான் தெரியும், அப்படி தான் இருக்கும்னு சொல்லி மைக்ரோஸ்கோப்பில் இப்போ பார்ப்போம். கொஞ்சம் மாறி இருந்தால் அதா பாலிமாப்ஸா ஏசினா அப்படின்னு தெரியாது. அதுக்காக டிஃபரெண்ட் டைப்பில் எப்படி எப்படிலாம் இருக்கும் அந்த பாலிமாப்ஸு, ஏசின், மோனோ, பேசப்பில்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு பிக்சர்ஸ். நெக்ஸ்ட் ஆர்பிசிஸ். சரிங்க சார், நன்றி. ஆர்பிசி இது ஸ்ட்ரக்சரு, ஒவ்வொன்றும் அது என்ன ஸ்ட்ரக்சர் என்னங்கிற புக்கில் அது விரைவில் உங்களை தேடி வந்துடும், அதை பார்த்துக்குங்க. இது வந்து அனீமியா, டிஃபரெண்ட் டைப் ஆஃப் அனீமியா இருக்கும். அனீமியானாலே ஆர்பிசியோட ஸ்ட்ரக்சர் மாற்றம், சைஸ் வேரியேஷன், வேரியேஷன் ஆஃப் சைஸ் இஸ் கால்டு என்னது? வேரியேஷன் இன் சைஸ் ஆஃப் ஆர்பிசி இஸ் கால்டு என்னது? அனிசோசைட்டோசிஸ். ரைட்டா? வேரியேஷன் இன் ஷேப் ஆஃப் ஷேப் இஸ் கால்ட் பைகைலோசைட்ஸ். இதெல்லாம் பேசிக், அட்வான்ஸ் கிடையாது, பேசிக் தான். இது கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சு தான் ஆகணும். அனிசோசைட்டோசிஸ்னா என்ன, பைகைலோசைட்டோசிஸ்னா பேசிக்காக இனிமேல் தெரிஞ்சு தான் ஆகணும். அது தெரியாமல் நம்ம மைக்ரோஸ்கோப் எப்பவுமே போகக்கூடாது. அப்போ அனிசோசைட்டோசிஸ் அப்படின்னா வேரியேஷன் இன் சைஸ் ஆஃப் ஆர்பிசிஸ், பெருசாக இருக்கும் சிறுசாக இருக்கும் தான். ஆர்பிசி பெருசாக இருந்தால் மைக்ரோ, சிறுசாக இருந்தால் மைக்ரோசைட்டு, பெருசாக இருந்தால் மேக்ரோசைட்டு. ரைட்டா? அந்த வேரியேஷன் ஒரு ஃபீல்டில் இருக்குது அப்படின்னா அதுக்கு பேர் அனிசோசைட்டோசிஸ். பைகைலோசைட் அப்படின்னா வேரியேஷன் இன் ஷேப், சைஸ் இந்த மாதிரி வித்தியாசமாக அந்த மாதிரி. அக்கண்ட்ரோசைட்னா அந்த தானாப்பிள் மாதிரி இருக்குது அக்கண்ட்ரோசைட்டு. ஸ்பீரோசைட்ஸ்னா சிக்கிள் செல்னா அருவாள் மாதிரி இருக்கிறது. அதுக்கடுத்து ட்ரியட்ராப் செல்ஸ்னா கண்ணீர் துளி மாதிரி இருக்கிற ட்ரியட்ராப் செல்ஸு. அதுக்கடுத்து உருளைக்கிழங்கு மாதிரி, இது மாதிரி பொட்டேட்டோ மாதிரி இருக்கிறது ஸ்டொமட்டோ செல்ஸு. அது அனிசோ பைகைலோசைட்னா ரெண்டும் சேர்ந்தது. சின்ன செல்லும் இருக்குது, பெரிய செல்லும் இருக்கும், வேரியேஷன் ஷேப்பும் பல வேரியேஷன் இருக்கும், அதான் பைகைலோசைட்டுங்கிறது. டார்ஜெட் செல்ஸ்னா நடுவில் சென்ட்ரல் பேலாரில் வந்து மட்டும் ஹீமோகுளோபின் இருக்கிறது வந்து டார்ஜெட் செல்ஸு. அதுக்கடுத்து ஸ்பீரோசைட்ஸ்னா ஃபுல்லாக ஹீமோகுளோபின் இருக்கும். அப்புறம் ஆர்பிசியில் என்ன செய்யும், ஹீமோகுளோபின் இருக்கும், வெற்றிடம் இருக்கும், செல் வாலில் வந்து ஹீமோகுளோபின் சுற்றி இருக்கும், நடுவில் ஒரு வெற்றிடம் இருக்கும். அந்த வெற்றிடத்தெல்லாம் என்னது, ஆக்சிஜனை கொண்டு போகுது, கார்பன் டை ஆக்சைடை திருப்பி கொண்டு வந்து லங்ஸில் விடுறது. அது இல்லாமல் அதுக்கே இடம் இல்லாமல் ஃபுல்லாக ஹீமோகுளோபின் இருந்து ஒரு மைக்ரோசைட் இருக்குது அப்படின்னா அந்த மைக்ரோசைட்டுக்கு பேர் தான் ஸ்பீரோசைட்ஸ். பாலிக்ரோமேட்டிக் அப்படின்னா வந்து அங்கங்கே டாட்டாட்டா இதுகள் இருக்குது. இது வந்து லிக்யூமியா, ரொம்ப பண்ண முடியாது. இது வந்து அக்யூட் மைலா லிக்யூமியா. அக்யூட் அப்படின்னால என்னென்னா பிளாஸ்ட் செல்ஸு அதிகமாக இருந்தால் அக்யூட் லிக்யூமியா. அதில் மயிலாடி சீரீஸாக இருந்தால் அக்யூட் மயிலாடி லிக்யூமியா.
பிளாஸ்ட் செல்ஸ் கம்மியாக இருந்து மயிலாடி சீரியஸாக இருந்தால் கிரானிக் மயிலாடிலிக்குமியா. இது கிரானிக் மயிலாடிலிக்கா. இதில் எப்படின்னா பிளாஸ்ட் செல்ஸ் கம்மியாக இருக்கும், மெச்சூர் செல்ஸு அதிகமாக இருக்குது, பாலிமாப்ஸு லிம்போசைட்டு ஏதோ அதெல்லாம் வந்து மற்ற செல்ஸ்லாம் அதிகமாக இருந்து பிளாஸ்ட் கம்மியாக இருந்துச்சுன்னா அது வந்து கிரானிக் மயிலாடிலிக்குமியான்னு அர்த்தம். இதில் பிளேட்லெட்ஸ் இருக்கும், அதெல்லாம் கம்மியாக இருக்கும். கிரானிக்கில் பிளேட்லெட்டு இருக்கும், அதிகமாக கூட இருக்கும், இல்லை நார்மலாக இருக்கும். ஆனால் அக்யூட்டில் வந்து பிளேட்லெட்டு கம்மியாக இருக்கும். இது வந்து லிம்பாட்டிக் லியூக்கிமியா. அதில் இதே மாதிரி தான், லிம்போ பிளாஸ்ட் அதிகமாக இருந்து லிம்பாட்டிக் சீரீஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா அது லிம்போ அக்யூட் லிம்பாட்டிக் லியூக்கிமியா. அதே இதில் லிம்போசைட்ஸு அதாவது நார்மல் செல்ஸ் லிம்போசைட்ஸ் வந்து அதிகமாக இருந்து பிளாஸ்ட் செல்ஸ் கம்மியாக இருந்துச்சுன்னா அது கிரானிக். இதுலேயும் பிளேட்லெட் அதே மாதிரி தான், பிளேட்லெட் அக்யூட்டில் கம்மியாக இருக்கும், கிரானிக்கில் வந்து கூட இருக்கும். அவ்வளோ. இது வந்து மலேரியா, அது ஒவ்வொரு ஸ்டேஜ் இருக்குது, பிளாஸ்மோடியா வைவாக்ஸ், பால்சிபரம், அதுக்கடுத்து ஓவேல், இது மூணு தான். நம்ம ஊரில் இருக்கிறது வந்து பிளாஸ்மோடியா வைவாக்ஸும் பால்சிபரம் தான் அதிகமாக இருக்கும். அதோட ஒரிஜினல் பிக்சர்ஸ் இதுதான். பிளாஸ்மோடியா வைவாக்ஸ் வந்து ரிங் ஸ்டேஜ், ஃபஸ்ட்டு வந்து ரிங் ஸ்டேஜ் தான், ஒரு கேமிட்ஸ் போய் இன்னொரு ஆர்பிசிக்குள்ளே போய் அதிலிருந்து டெவலப் ஆகிறது தான் வந்து ஆர்பிசி. அது ஒவ்வொரு நாலு ஸ்டேஜ் இருக்குது, லேட்ரோபோசைட்டு, அதுக்கடுத்து ஜைஜான் ஸ்டேஜு, ஹேமிட்டோசைட்டு. ஒரு ஒரு கேமிட்ஸ் உள்ளே போகும், அந்த ஆர்பிசிக்குள்ளே போய் அதை சுற்றி ஒரு ரிங்கு மாதிரி ஃபார்ம் பண்ணும், அந்த ரிங்கே வரையில் பெருசாக மாறி அதுக்கடுத்து அந்த கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கடுத்து பெருசாக மாறுறது. திருப்பி என்ன செய்யும்னா அதை ஒரு கேமிட் உள்ளே போச்சுல ஒரு ஆர்பிசிக்கு, அதே மாதிரி அந்த ஆர்பிசிக்குள்ளாகவே கேமிட்டாக வந்துடும். அப்போ என்ன செய்யும், ஆர்பிசி அதுக்கடுத்து தாங்க முடியாமல் உடஞ்சிரும். உடஞ்ச பிறகு திருப்பி அந்த கேமிட்ஸ் ஒவ்வொன்றும் ஒரு 20 கேமிட்ஸ் உள்ளே இருந்துச்சுன்னா 20 ஆர்பிசிக்குள்ளே போகும், அங்கே போய் ரிங் ஸ்டேஜ் ஆகும், ட்ரோபோசைட் ஆகும், ஜைஜான் ஸ்டேஜ் ஆகும், திருப்பி கேமிட்டோசைட் ஆகும். இதே சைக்கிள் நடந்துக்கிட்டே இருக்கும்போது தான் நமக்கு என்னது கிமலடிக்கு அனீமியா வருதுக்கான ஆர்பிசிஸ் அதிகமாக பிரேக் ஆகி அதன் மூலியமாக வர்ற அனீமியா தான் மலேரியாவில் வந்து ஒரு சில சமயம் அனீமியா கூட வரும். அதுக்கு இதாகுது. இது பிளாஸ்மோடியம் பால்சிபரம் பனானா ஷேப்பில் இருக்கும். இதுலேயும் ரிங் ஸ்டேஜ் இருக்குது, அதுக்கடுத்து கேமிட்டோசைட் வந்துடும், இடையில உள்ள ட்ரைபோசைடோ அல்லது ஜிஜான்ஸோ இருக்காது, ரிங் ஸ்டேஜ். ஆனால் ரெண்டு வைவாக்ஸுக்கும் பால்சிபரத்துக்கும் உள்ள ரிங் ஸ்டேஜை கண்டுபிடிக்கிறது கஷ்டம். கஷ்டம்னா என்ன, ஈஸி தான், ஒன்றுமே இல்லை. அதோட ரிங்கு வந்து வைவாக்ஸில் வந்து நடுவில் இருக்கும், ஆர்பிசியோட நடுவில் இருக்கும் ரிங்கு. பால்சிபரத்தில் என்ன செய்யும்னா ஒரு ஆர்பிசியோட சர்ஃபேஸில் ஒரு எண்டில் இருக்கும் ரிங்கு, வந்து ஆரம்பிக்கிற இடம் கேமிட் எட்டில் எஞ்சி எச்சில் இருக்கும், செல் வாலில் இருக்கிற மாதிரி அதை சுற்றி ஒரு ரிங்கு வரும். அந்த மாதிரி ரிங் ஸ்டேஜ் வந்து வந்து பால்சிபரத்தோட ரிங் ஸ்டேஜ். இது வந்து ஓவல், இதெல்லாம் நம்ம ஊரில் கிடையாது, இருந்தாலும் பார்த்துக்கோங்க. ஓவல் ஷேப்பில் அதே மாதிரி இருக்கிறது. இது பிளாஸ்மோடியம் மலேரியா. இது மைக்ரோபைலேரியா அப்படின்னா என்னது, யானைக்கால் வியாதி கேள்விப்பட்டிருக்கீங்களா, கால் வந்து தண்டி வீங்கிடும், அதே இதுதான் மைக்ரோபைலேரியா. நம்மளுடைய திக்ஸிமியரில் பார்த்தா எப்படி இருக்கும், நம்ம பிளட்டில் மைக்ரோபைலேரிக்கு எப்படி பிளட் எடுக்க தெரியுமா, மிட் நைட்டில் எடுக்கணும், தூங்கும்போது தூங்கிக்கிட்டு இருக்கும்போது எடுக்கணும். அப்போனா தான் வந்து என்னது அந்த லிம்ப் நோட்ஸை விட்டு வெளியில் வந்து பிளட் சர்க்குலேஷனில் வந்து சாப்பிட்றதுக்காக வெளியில் நடமாடும் இந்த லார்வா. அப்போ என்ன செய்யும்னா நம்ம அந்த மாதிரி தூங்கிக்கிட்டு ரெஸ்ட் டைமில் எடுக்கிற பிளட் எடுத்து ஒன் ட்ராப் ஒரு சிலையில் வச்சு கவர் சிலிப் வச்சு மைக்ரோஸ்கோப்பில் பார்த்தீங்கன்னா என்ன செய்யும், அப்படியே புழு மாதிரி ஆயும். இதுதான் வந்து மைக்ரோபைலேரியா நம்ம கண்டுபிடிக்கிறது. அதுக்கடுத்து ஸ்ட்ரெயின் பண்ணி பார்த்தா அந்த மாதிரி இருக்கும். அதை லைவாகவே பார்க்கலாம், ஒன் ட்ராப்பாக பிளட் எடுத்து மிட் நைட்டில் பேஷண்ட் தூங்கிக்கிட்டு இருக்கும்போது போய் பேஷண்ட்டை டிஸ்டர்ப் பண்ணாமல் பிளட் எடுத்து அந்நேரம் ஒன் ட்ராப் வச்சு கவர் சிலிப் போட்டு அப்படியே மைக்ரோஸ்கோப்பில் வெட் ப்ரிப்ரேஷனில் லோ பவரில் பார்த்தீங்கன்னா என்ன செய்யும், அப்படியே ஒரு புழு மாதிரி ஆஞ்சிட்டே இருக்கும். அதுதான் வந்து மைக்ரோபைலேரியா. யானைக்கால் வியாதி இதெல்லாம் வந்து கொசு மூலம் பரவக்கூடியது, மலேரியாவும் சரி யானைக்கால் வியாதியும் சரி. இது ஒன்றும் ஒவ்வொரு ஸ்டேஜ். ஆக்சுவலாக அந்த படம் இன்னும் ஏகப்பட்ட படங்கள் வந்து அந்த நம்மளுடைய புக்கில் இருக்குது. சிம்பிளாக வந்து உங்களுக்கு இதை இது பண்ணிட்டேன். இப்போ நான் ஒரு நம்ம அடுத்த கட்ட நடவடிக்கை கீழே வரட்டும், அவர் வறந்துட்டோம். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன செய்வோம்னா ஒவ்வொரு இன்ஸ்டியூஷனாக சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே எழுதி ரெடியாக இருக்குது, ஒரு குரூப் போட்ட மாதிரி எடுத்துகிட்டு
உங்கள் சர்டிஃபிகேட்டையும் வாங்கிட்டு அப்படியே வந்துக்கலாம். ஓகேவா?